அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நேற்று ஒரு உயர் அதிகாரம் படைத்த ஒருவருடைய ராகதசி அவருக்கு எப்படி அதிகாரத்தையும் அவமானங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்துவிட்ட நிலையில் இன்னொரு சுபத்துவ பாபத்துவ அமைப்புகள் மற்றும் ராகு என்ன செய்வார் என்பதற்கான உயர்வுகளும் பிரச்சனைகளும் என்கின்ற தலைப்பில் இன்றைக்கு பிரிமியம் வீடியோ நேயர்களுக்காக ஒரு இரட்டையர்களுடைய ஜாதகத்தை போடுகிறேன். இருவரும் 15 நிமிடம் இடைவெளியில் பிறந்தவர்கள். இந்த 15 நிமிட இடைவெளியில் சில தொழில் அமைப்புகள் மாறினாலும் கூட ஒரே விதமான தொழில்களை இருவரும் செய்கிறார்கள் என்பதே வந்து நம்முடைய சுபத்துவ பாபத்துவத்தின் ஒரு நிலை உறுதித்தன்மையாக இருக்கும். May 25, 1978 5:51 சென்னையில் பிறந்திருக்கிறார் முதல்வர். முதல்ல பிறந்த அண்ணன். இரண்டாவது பிறந்த தம்பி இதே ஜாதகத்தை கொண்டவர், ஆயினும் பாவக முனை மட்டும் மாறும். இதே லக்னம், இதே போன்ற கிரக அமைப்புகள். அவர் 6:07 16 நிமிடங்கள் கழித்து பிறந்திருக்கிறார். 6:07 திரையில் ஜாதகம் வந்துவிட்டது. விருச்சிக லக்னம், 2 சந்திரன், 5 கேது, 6 புதன், 7 சூரியன், 8 சுக்கிரன் குரு, 9 செவ்வாய் லக்னாதிபதி நீச்சம். ஆனால் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் ஒரு நிலையில் ஒளியோடு இருக்கிறார். கடகத்தில் ஒரு கிரகம் வந்துட்டாலே கடகாதிபதியாகிய சந்திரன் எத்தகைய ஒளிநிலையில் இருக்கிறார் என்பதை கவனித்து விட வேண்டும் என்பதை பிரிமியம் விடிய நேயர்களுக்கும் மாணவர்களுக்கும் அடிக்கடி சொல்கிறேன். அந்த அமைப்பில் கடகாதிபதி பௌர்ணமியை விட்டு அப்போது தான் விலகி ஒரு 4 நாட்கள் ஆன நிலையில் இருக்கிறார். 10 சனி, 10 சனி, 11 ராகு. பிறக்கும்போது சுக்கர தசையில் 7 வருடம் 3 மாதம் 15 நாட்கள் மிச்சம் இருக்கின்ற நிலையில் இப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய 8:12 சுபத்துவ விதிகள் இந்த ஜாதகத்தில் 8 குருவும் குருவும் சுக்கிரனும் இணைந்து 12 இடத்தை குரு பார்ப்பதால் இந்த ஜாதகர் இவர்கள் இருவருமே வெளிநாட்டில் இருக்கிறாங்க. இப்போது 2வதாக பிறந்தவர் திருவனந்தபுரத்தில் தற்காலிகமாக தாய் தந்தையுடன் இருக்கிறார். இருவருமே ராகுதசை ஆரம்பித்ததற்கு அப்புறம் ஒருவர் பின் ஒருவராக வெளிநாடு சென்று விட்டார்கள். ஒருவர் ஐரோப்பாவில் இருக்கிறார், ஒருவர் அரபு நாடுகளில் இருக்கிறார். இவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு 15 நிமிடத்தில் இந்த இரட்டையர்களுக்கு என்ன அமைப்பு நடக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா, இருவருமே வெளிநாட்டில் இருக்கிறார்கள். வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிறவர் கூட திரும்ப போயிட போகிறார். அவர் இப்போ இருக்கிறவரும் வேறு மாநிலத்தில் இருக்கிறார். தாய் தந்தைக்காக அவரும் வெளிநாட்டிற்கு போக போகிறார். அவரும் வெளிநாட்டில் தான் எல்லாமே செட்டில்டு, எல்லா அமைப்புகளும். ஆக நம்முடைய 8:12 சுபத்துவ விதி இங்கே தெள்ள தெளிவாக 15 நிமிட இடைவெளியில் பிறந்தாலும் கூட ஒருவருக்கு வெளிமாநிலம், வெளிநாடு போன்ற அமைப்புகளை அந்த பாவக முனை தொடர்புகளுக்கு ஏற்றார் போல தடுகிறது அப்படிங்கிறத இங்கே தெளிவு. சரி, இந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறது? சரி, இங்கே இவர்கள் இருவரும் அண்ணன் தம்பிகள். சுபத்துவம் ஒரே நிலையில் இருப்பதால் சுக்கரனுடைய தொழில்களில் 15 நிமிடங்களுக்கு பிறகு பிறந்ததால் ஒருவர் அக்கௌண்டண்டாகவும் ஒருவர் மெயின்டெனன்ஸ்லையும் வேறு வேறு நாடுகளில் இருக்கிறார்கள். சனி புக்தியிலிருந்து இவருக்கு என்ன நடந்து விட்டது? சில அறிமுகங்கள் மூத்தவருக்கு கிடைத்து புதன் புக்தியில் தொழில் ஆரம்பித்து விட்டார். இன்னொன்னு சொல்லிடுவேன், லக்னாதிபதி வலுவழந்தாலே 43 வயதிற்கு பிறகுதான் வாழ்க்கை 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 அப்படிங்கிறத ஒரு நிலையில் ஏகப்பட்ட ஜாதகங்களுக்கு பிறகு, ஜாதக ஆய்வுக்கு பிறகு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இங்கேயும் அந்த பார்த்துக்கணும். லக்னாதிபதி நேரடியாக வலுவிழந்திருக்கிறார். செவ்வாய்க்கு பாப சந்திர அதியோகம் செவ்வாய்க்கு அப்படி ஒன்றும் பலன்களை தராது. சுவர்களுக்கு மட்டுமே சந்திர அதியோகம். சரி, இந்த நிலையில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ராகுதசை சனி புக்தியிலிருந்தே இவர் வேலையை விட்டுவிட வேண்டிய அமைப்பில் ஒருவர் அறிமுகமாகி மூத்தவர். ராகுதசை சனி புக்தியிலிருந்தே
இருவருக்கும் இருக்கின்ற நாடுகளில் வேறு வேறு தொடர்புகள் ஏற்பட்டு மூத்தவர் சொந்த தொழிலை புதன் புக்தியில் ஆரம்பித்து ஆரம்பிக்கவே கூடாது. ஆறாம் இடம் இல்லையா, என்ன நடக்குது?